வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு வெள்ளிடை நுட்பம் நிகழ்ச்சி கூட உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. உண்மையில் இந்த பல தொழில்நுட்பங்கள் இன்று அபரிதமான வளர்ச்சியை கண்டிருந்தாலும் சில தொழில்நுட்பங்கள் சாதாரண மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத தொழில்நுட்பங்களாகத்தான் இருக்கிறது. அது ஒரு சில வர்க்கத்தோடு மட்டும், ஒரு சில வர்க்கத்தினரோடு மட்டும் அந்த தொழில்நுட்பங்கள் மறைந்து விடுகிறது. குறிப்பாக அறிமுகமாகின்ற சில தொழில்நுட்ப பொருட்களை பார்க்கின்ற பொழுது, அந்த தொழில்நுட்ப பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்கள் வாழ்நாள் பூராக நாங்கள் உழைத்து சம்பாதித்தால் கூட அதில் ஒரு பொருளை கூட எங்களால் வாங்க முடியாத ஒரு நிலை கூட இருக்கிறது. அப்படி எட்டு அவசியத்திலே ஏராளமான பொருட்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சில பண முதலைகள் மட்டும்தான் அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை பாவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட இன்று உலகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. நாளடைவிலே அவை சில நேரங்களிலே பாமர மக்களும் நடுத்தர மக்களும் பாவிக்கக்கூடிய வகையிலே மலிவுக்கு வந்தால் அவை பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆகவே இப்படி தொழில்நுட்பம் சார்ந்த பல சுவாரஸ்யங்கள் அவ்வப்போது உலகத்திலே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்கள் தாங்கி வரும் வெள்ளுடை நுட்பமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அமையப் போகிறது. வாருங்கள், நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். சரி, இன்றைய தினம் முதலாவதாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய கனவு வாகனம் ஒன்று. அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் இந்த வாகனம் வாங்க வேண்டும். நடந்து செல்பவனுக்கு சைக்கிள் வாங்க வேண்டும், சைக்கிளில் செல்பவனுக்கு ஒரு மோட்டார் பைக் வாங்க வேண்டும், மோட்டார் பைக்கில் செல்பவன் ஒரு கார் வாங்க வேண்டும். இப்படி ஆசைகள் வந்து தொடர்ந்து கொண்டே போகிறது. அதிலும் பார்க்கின்ற பொழுது அது உச்சமாக இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே நாம் இருக்கின்ற எங்களுடைய பொருளாதார ரீதியிலே நோக்கி பார்க்கின்ற பொழுது எங்களால் அது உச்சமாக கொள்வனவு செய்யக்கூடியது எங்களுக்கு பிடித்த ஒரு கார் என்பதுதான் அது உச்ச வரம்பு. அதை விட தனி ஃப்ளைட் வச்சிருக்க வேண்டும் எல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து நாம யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் உண்மையில் இந்த கார்கள் என்கிற பொழுது வெறுமனே இலங்கையில் மட்டுமல்ல உலகம் பூராகவும் இந்த கார் பைத்தியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு அது பைத்தியம் என்பதை விட அது தொடர்பான ஒரு ஆர்வம், ஒரு காதல் என்று கூறுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும். உண்மையாக அதிகப்படியாக நல்ல கார்களை சில பணக்காரர்கள் வந்து தங்களுக்கு பிடித்த கார்கள் என்று சொல்லி பல கார்களை வந்து கொள்வனவு செய்து வைத்திருப்பார்கள். அதில் உச்ச வரம்பாக இன்றும் அந்த கார்களின் ராஜாவாக பலராலும் நோக்கப்படுகின்ற ஒரு கார் ரோல்ஸ் ரோய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கார். சாதாரணமாக ஒருவரால் இதனை வாங்கிவிட முடியாது. வாங்குவதற்கே சமூகத்தில் நல்ல அந்தஸ்து வேண்டும். அதைவிட ஆரம்ப விலைகள் என்று சொல்லி இந்த கார்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய விருப்பத்துக்கேற்ற வகையிலே அந்த கார்களை ஒவ்வொரு பகுதி பகுதியாக எங்களுடைய விருப்பத்துக்கேற்ற வகையிலே பிடித்த மாதிரி எங்களுடைய உள்ளுணர்வுகள் அல்லது எங்களுடைய வெளிப்பாடுகள் எங்களுடைய மனநிலைகள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதற்கேற்ற வகையிலேயே நாங்கள் விரும்புவது போல அந்த காரை வடிவமைக்கக்கூடிய ஒரு சிறப்புத்தன்மை அந்த ரோல்ஸ் ரோயல்ஸ் தயாரிப்பாளர்களிடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 110 வருடமாக, 110 வருடத்துக்கு மேலாக இன்றும் அந்த ரோல்ஸ் ரோய்ஸ் அந்த கார்களின் ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் அவர்களுடைய தயாரிப்புகள் எதுவுமே பிழையானது, ஃபெயிலியர் ஆனது கிடையாது என்று கூறுவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அந்த ரோல்ஸ் ரோய்ஸ் கார், அந்த ஒரு கனவு காரிலே, அதாவது எங்களுக்கெல்லாம் கனவு கார், அப்படிப்பட்ட காரில் இருக்கின்ற தொழில்நுட்பங்கள் எப்படி அமைய போகிறது, எப்படி அமைந்திருக்கிறது, எப்படி தயாரிப்பு, எப்படி உற்பத்திகள், எப்படி வாடிக்கையாளர்கள் தொழில்நுட்பங்கள் என்று சொல்லி பல விடயங்களை இந்த நாங்கள் வீடியோவிலே பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அந்த வீடியோட தான் இப்பொழுது நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம், ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட், ரோல்ஸ் ராய்ஸ் பிரைத், ரோல்ஸ் ராய்ஸ் குள்ளியான், இதெல்லாம் தான் இன்றைய காலகட்டத்தோட ரோல்ஸ் ராய்ஸோட 4 பெஸ்ட் செல்லிங் மாடல்ஸ். இந்த கார்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 crores. ஆனால் இந்த கார்ஸ்லாம் நம்ம 2.5 crores நம்மளால் வாங்க முடிஞ்சாலும் இதோட பேசிக் ப்ரைஸ் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கார்ஸுக்கெலாம் ஒரு பேசிக் ப்ரைஸே கிடையாதுன்னு சொல்லிட்டும் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. இந்த கார்ஸில் நம்ம 2.5 crores நம்மளால் வாங்க முடிஞ்சாலும் இந்த கார்ஸோட கஸ்டமைசேஷன்ஸ் கிட்டத்தட்ட இந்த காரை விட 2-3 மடங்கு அதிகமான காஸ்ட்டுக்கு இந்த காரோட ப்ரைஸை உயர்த்திடுன்றதால தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி இந்த கார்ஸோட பேசிக் ப்ரைஸை நிர்ணயிக்கவே இல்லை. ஸோ அப்படி இந்த கார்ஸில் 2.5 crores என்னதான் இருக்கு, இந்த கார்ஸை எந்த அளவுக்கு நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும், அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியோட கார்ஸ்லாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸை விட இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் இருக்க கஸ்டமைசேஷன் தான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இந்த காரை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற. அப்படி என்னதான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸில் கஸ்டமைசேஷன் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸில் வெளிப்புறத்தில் அடிக்கப்படுற பெயிண்டில் ஆரம்பித்து நம்ம உள்ளே உட்காந்துட்டு போகிற சீட்டில் இருக்கக்கூடிய நூல் எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கலர்லேருந்து எந்த உள்ளுலேருந்து நெய்யணும்னு சொல்லிட்டு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவிலான கஸ்டமைசேஷன்ஸ் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வாங்க. நம்பர் 1,
கலர் ஆஃப் த கார். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த கலர்ஸுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஷோரூம் போய் நின்னீங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் வச்சுருப்பாங்க, பிளாக், ப்ளூ, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான கலர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கலர்ஸில் தான் நம்மளால் கார்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியோட ஷோரூமுக்கு போயிட்டு நீங்கள் எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க கலர் கஸ்டமைசேஷனை உங்ககிட்ட காமிப்பாங்க. கிட்டத்தட்ட 44,000 ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் அவங்கக்கிட்ட காமிப்பாங்க. இந்த 44,000 ஷேட்ஸில் இந்த உலகத்தில் இல்லாத கலர்ஸே கிடையாது. எல்லா கலர்ஸோட ஷேட்ஸுமே உங்களுக்கு இதில் பெயிண்ட் ஷேடாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கலர் ஷேட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லேயும் உங்கள் காரோட கலரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்கோட கலரை இந்த காரோட பெயிண்ட்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க நினைவர்த்தமாக அவங்க ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொருளோட கலரையும் இவங்க இந்த கலராக மாற்றி இந்த காரோட பெயிண்ட்டாக அடிக்க சொல்லி இந்த கஸ்டமர்ஸ் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கிட்டையும் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ரிச்சான கஸ்டமர் தான் ரொம்ப பாசமாக வளர்த்த நாயோட முடியில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் அவரோட காரில் வரணும்னு சொல்லிட்டு அந்த நாயை கொண்டு போய் காமிச்சு இந்த கலர் காம்பினேஷன்லேயே அவரோட காரையும் பெயிண்ட் பண்ணி தரா மாதிரி அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியும் அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே அவரோட நாய் முடியில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸோட ஷேட்ஸையே அந்த காரோட பெயிண்ட்டாகவும் மாற்றி அந்த கஸ்டமருக்கு அந்த காரையும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூமுக்கு போயிட்டு இந்த கலர் என் காருக்கு பெயிண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலருக்கான காப்பிரைட்ஸை உங்கள் பேர்லேயே அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த காரை ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது வேறு யாராச்சும் அந்த காரை பார்த்துட்டு இதே கலரில் எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும்னு சொல்லிட்டு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி நேராக அவங்களுக்கு காரை பெயிண்ட் பண்ணி தர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த கலரோட காப்பிரைட்டை நீங்கள் வச்சுருக்கிறதால உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோட கலரோட காப்பிரைட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதே மாதிரி இன்னொரு கஸ்டமரும் இந்த கலரில் கேட்குறாரு, ஸோ நான் அந்த கஸ்டமருக்கு அந்த கலரை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு உங்கள் பர்மிஷனை கேட்ட அப்புறம் தான் அந்த புதுசாக வந்த கஸ்டமருக்கு அவரோட காரை பெயிண்ட் பண்ணியும் தருவாங்க. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சான பர்சன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிச்சான பர்சன் அவரோட கார் ரொம்ப தனித்துவமாக தெரியணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கிட்ட அந்த டைமண்ட்ஸ்லாம் அரைச்சி அவரோட பெயிண்ட்டில் கலந்து அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியும் அவர் கொடுத்த அந்த 1000 டைமண்ட்ஸை வாங்கிட்டு நல்லா சின்ன சின்ன துகள்களாக மாற்றிட்டு அதை அவரோட காரோட பெயிண்ட்டில் கலந்தும் அவங்க அடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார் ஒரு லிமிட்டெட் எடிஷனாகவும் இருக்குது. இன்னும் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸில் கூடிய ஃப்ரண்ட் கிரில்லும் கோச் லைனர் மாதிரியே கையால் செய்யப்பட்ட ஒன்று தான். குரோம் யூஸ் பண்ணி கையால் செதுக்கப்பட்டதால தான் இது இந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸில் கூடிய டயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய வீல் கப்ஸும் கையால் செதுக்கப்பட்ட ஒன்று. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த வீல் கப்ஸில் இருக்கக்கூடிய அந்த RR லோகோ, RR ரோல்ஸ் ராய்ஸ்னு அர்த்தம். இந்த RR லோகோ கார் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போனாலும் அந்த லோகோ ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். மற்ற கார் மாதிரி அந்த கார் டயரோடையே சேர்ந்து சுத்தாது. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸை வச்சுட்டு இருக்க கஸ்டமர்ஸ் அவங்களோட வெல்த்தை இன்னும் காமிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த RR லோகோவை டைமண்ட்லேயோ இல்லை கோல்ட்லேயோ கூட அந்த கம்பெனி கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் பிராண்டுக்கும் ஒரு தனி பெருமை இருக்குது. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் பிராண்டோட சிம்பிளான அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி, அதாவது காருக்கு முன்னாடி அந்த சிம்பிள் இருக்குது இல்லையா, இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியும் சொல்லுது. இது எந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2003 BMW இந்த ரோல்ஸ் ராய்ஸோட ஒரு சில ஷேர்ஸையும் வாங்கினாங்க. அப்படி வாங்கும்போது இந்த ரோல்ஸ் ராய்ஸ் பிராண்டையும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டேஷன் சொல்லக்கூடிய லோகோவையும் BMW தங்களோட இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ இதுக்காக BMW கிட்டத்தட்ட $65 million ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது இந்த ரோல்ஸ் ராய்ஸ் பிராண்டும் அதோட சிம்பிளும். அடுத்ததாக இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸோட டேஷ்போர்ட். இந்த கார்ஸில் இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் கேலரினே நம்ம சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ஸை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரோட டேஷ்போர்டை நம்ம எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெயிண்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக பண்ணி தராங்க. இந்த கஸ்டமைசேஷன்ஸ்க்கெலாம் ஒரு படி மேலே போயிட்டு இந்த காரை வாங்க வந்த ஒரு கஸ்டமர் அவரோட DNA பேட்டர்னே இந்த காரோட டேஷ்போர்டில் வர வச்சு தர மாதிரி அந்த கம்பெனிக்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த கஸ்டமரோட DNA பேட்டர்னை கோல்டில் 3D பிரிண்ட் பண்ணி இந்த காரோட டேஷ்போர்டில் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியும் டிசைன் பண்ணி அவருக்கு அந்த காரை டெலிவரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் லைட் ஹெட்லைனர். ஹெட்லைனர்னால் வேறு எதுவும் கிடையாது. நம்ம காருக்குள்ளே உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம காரோட ரூஃபை பார்க்கும்போது அந்த காரோட ரூஃப் தான் ஹெட்லைனர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஹெட்லைனரில் இவங்க ரோல்ஸ் ராய்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்லைனரை நீங்கள் பார்க்கும்போது இரவில் நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லைனரை ஃபைபர் ஆப்டிக்ஸ் கொண்டு டிசைன் பண்ணதால் இதில் நட்சத்திரம் மாதிரியான ஃபீல் வரா மாதிரி இதோட லைட் செட்டிங்கை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ஹெட்லைனரை டிசைன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 பேர்
ஆறு மணி நேரம் வேலை செஞ்சாதான் இந்த ஹெட்லைனை நம்ம கேட்குற மாதிரி டிசைன் பண்ணி தர முடியுமா? ஆமாங்க, இந்த ஹெட்லைனர்லையும் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. இந்த ஹெட்லைனரில் டிசைனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திர அமைப்புகள், அதாவது இந்த கான்ஸ்டலேஷன்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் வேணாலும் அதுக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ் பண்ணியும் தருவாங்க. அடுத்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ஸோட வைப்ரேஷன் அப்சார்ப்ஷன் டெக்னாலஜி. அதாவது இந்த கார் எவ்வளோ வேகமாக எவ்வளோ கரடுமுரடான ரோட்டில் போயிட்டு இருந்தாலும் இந்த கார்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இந்த காரில் போயிட்டு இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கான வைப்ரேஷன் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக ரோல்ஸ் ராய்ஸ் ரெண்டு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ஸோட டயர்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ் அவங்க கார்ஸுக்குன்னு தனியாக டயர்ஸை காண்டினென்டல்ற கம்பெனிக்கிட்ட இருந்து டிசைன் பண்ணி வாங்குறாங்க. இந்த காண்டினென்டல்ற கம்பெனி ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி கார்ஸ்க்காகவே அவங்க டயர்ஸை புதுவிதமான ஒரு டிசைன் கொஞ்சம் டிசைன் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ஸ்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இந்த டயர்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்காகவே இந்த கார்ஸோட டயர்ஸில் ஒரு ஃபோம் லேயரையும் ஆட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் ஃபோம் லேயரை ஆட் பண்ணுறதால ரோட்ஸ்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் பாதி அளவுக்கு இந்த டயர்ஸே அப்சார்ப் பண்ணிடுது. ஸோ இதனால் ரோட் வைப்ரேஷன்ஸ் இதில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸை சென்று அடையவே அடையாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா கஸ்டமைசேஷன்ஸுமே ரோல்ஸ் ராய்ஸோட பேசிக் மாடல் கார்ஸில் வராது. எல்லாமே ஒரு ப்ரீமியமை பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் ரோல்ஸ் ராய்ஸ் அவங்களோட பேசிக் மாடல் ப்ரைஸ்னு சொல்லிட்டு ஒன்று நிர்ணயமே பண்ணலை. ஸோ அந்த காரை இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினப்புறமா இவ்வளோ கஸ்டமைசேஷன் பண்ணி எவனாச்சும் இந்த காரை வாங்குவானா, ஏன்டா முட்டா பையன் மாதிரி பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் அவங்களோட சேல்ஸில் கடந்த 10 வருடத்துலாம் மிக உயர்ந்த சேல்ஸையே பார்த்துருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், போன வருடமான 2019 கிட்டத்தட்ட 5,152 கார்ஸை ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி உலக ஃபுல்லாக விற்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸால் தான் இந்த கார்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ்லாம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. இந்த கார்ஸில் இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன்ஸ் தான் இந்த காரோட விலையே நிர்ணயம் செய்யுது. இவ்வளோ நேரம் இந்த கார்ஸ்லாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸோட ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சுட்டு இருக்கவங்க யாருமே யங்ஸ்டர்ஸ் கிடையாது. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸை மிக அதிகமாக விரும்பி வாங்குறவங்க எல்லாமே கொஞ்சம் வயது முதியவர்கள் தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, 45 வயசில் ஆரம்பித்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் ட்ரேக். இவர் வச்சுருக்க இந்த கார் பேர் தான் புஷ்கன். இந்த கார் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேந்தமோட ஒரு லிமிடெட் எடிஷன். இந்த கார் இவரோட கஸ்டமைசேஷன்ஸ்லாம் முடிஞ்ச அப்புறமா இந்த காரை டெலிவரி எடுக்கும்போது கிட்டத்தட்ட $700,000 இருந்துதான். ஆனால் நான் $700,000 கொடுத்துலாம் என் காரை வாங்க மாட்டேன், இன்னும் அதிகமாக கொடுத்து தான் என் காரை வாங்குவேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி, அதாவது இந்த ரோல்ஸ் ராய்ஸோட லோகோ இந்த கார் முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த லோகோவை ஒரு டைமண்டில் செய்யப்பட்ட ஆந்தையை வச்சு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான கஸ்டமைசேஷன் அவர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியும் அவங்களோட லோகோவை எடுத்துகிட்டு இந்த ட்ரேக் கேட்ட மாதிரியே ஒரு கோல்டாலையும் டைமண்டாலையும் ஆன ஒரு ஆந்தையோட உருவத்தை இந்த லோகோவாக இந்த காருக்குள்ளே வச்சு இவருக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்க. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசியை யாராலையுமே திருட முடியாது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசியை திருடணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது மேலே கையை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கார் சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசியோட லோகோவை உள்ளே கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸால் தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ்லாம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. இந்த கார்ஸ்லாம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் உலகத்தில் இந்த கார்ஸை விரும்பி வாங்குறதுக்குனே ஒரு தனி கூட்டமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்க்கும்போதே மனிதர்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலான இம்ப்ரெஷன் ஏற்படுத்துது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸை ரோட்டில் பார்த்த உடனே இந்த காருக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவர் இந்த சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ்லாம் அந்த பார்க்குறவங்களோட மனசில் கிரியேட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதால தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை கார்களின் ராஜா அப்படின்ற சொல்கிறாங்க. உதாரணமாக எல்லாருக்குமே தெரியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த திரைப்படம் எல்லோருக்குமே தெரியும். கார்கள் எல்லாம் ஒரு அரக்கர்களாக உருமாறி, அதாவது காராக இருக்கும் திடீரென ஒரு அரக்கராக அது உருமாறும், அரக்கராக இருப்பது திடீரென ஒரு காராக மாறும். இப்படி தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய கார்கள் படத்தில் மட்டுமா, திரையில் மட்டுமா, இல்லை நிஜத்திலும் உருவாகி இருக்கிறது என்பதை வந்து துருக்கி நாட்டவர்கள் சிலர் நிரூபித்து காட்டிருக்கிறார்கள். அதை விட இப்படி உருமாறக்கூடிய கார்கள் மட்டுமல்ல, வேறு சில, அதாவது நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி தொழில்நுட்பத்தின் உச்சம், அதாவது ரசனையின் எல்லை என்று கூறும் அளவிற்கு பல பொருட்கள் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வாகனங்கள் பற்றிய சுவாரஸ்யமான காணொலியை தான் அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள், அந்த சுவாரஸ்யமான காணொலியோடு இணைந்து கொள்ளலாம். வேரிசான் அப்படிங்கிற தகவல் தொடர்பு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான கார் தான் இந்த ஹம் ரைடர். ஏற்கனவே ரன்னிங்ல இருக்கக்கூடிய கார்களோட டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி வேற விதமான ஒன்னா மாத்துறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. சோ அதோட அடுத்த கட்டமா ரோட்ல டிராபிக் அதிகமா இருக்கும் பொழுது அதை சமாளிக்கிற மாதிரியான ஒரு காரை தான் ஹம் ரைடர் அப்படிங்கிற பேர்ல டிசைன் பண்ணிருக்காங்க இவங்க.
ஹைட்ராலிக்ஸ் எஸ்யூவி அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த காரால 5 அடி உயரம் வரைக்கும் சக்கரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மேல லிஃப்ட் பண்ண முடியுங்கிறதால டிராபிக் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்லயும் ஈஸியா மற்ற எல்லா வண்டிகளையும் தாண்டி போக முடியும். ஒரே ஒரு பட்டன் சிஸ்டம் மூலமா மட்டுமே கட்டுப்படுத்தி ஓட்டக்கூடிய இந்த வண்டி உண்மையிலேயே வித்தியாசமான ஒன்றுதான். லிட்ரான்ஸ் டிரான்ஸ்பார்மர் படங்கள்ல வர மாதிரியான உருமாறும் வேட்டையர்களை நிஜ உலகத்துல கொண்டு வரது சாத்தியமானு கேட்டா ஆமா முடியும்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா உண்மையிலேயே அது மாதிரி ரியலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு காரை தான் லிட்ரான் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி நிஜத்துல உருவாக்கவும் செஞ்சிருக்காங்க. டைனமிக் ஹைட்ராலிக்ஸ் பம்ப் மூலமா ஒரு ரோபோ மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற இந்த ஆட்டோமேஷன் வாகனத்தை ஒரு சோதனை முயற்சியா தான் துருக்கி நாட்டை சேர்ந்த இந்த லிட்ரான் கம்பெனி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரோபோ எப்படி கை கால்கள் தலையை எல்லா பக்கமும் அசைக்குமோ அதே மாதிரி இந்த லிட்ரான் வாகனத்தையும் கட்டுப்படுத்தி இயக்கிறது மூலமா ஒரு ரோபோ மாதிரியே செயல்பட வைக்கவும் முடியும். ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சியா உருவாக்கப்பட்ட இந்த வாகனம் 2016 சிறந்த கார் டெக்னாலஜி ஒன்றுக்கான அவார்ட் ஒன்றையும் கூட வாங்கியிருக்கு. கிளாஸ் அண்ட் லிமோஷன் கிளாஸ் அண்ட் லிமோஷன்கிற இந்த லக்ஸூரியஸான காரை உண்மையிலேயே ரொம்பவும் அமேசிங்கான ஒரு கார்னு தான் சொல்லணும். அவுட்டர் சைடில் தன்னோட நீளத்தை வேணுங்கிற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட இந்த வாகனம் அதோட இன்டீரியர் சைடை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல பிரமிப்பான விஷயங்களை வச்சிருக்கக்கூடிய ஒன்றாவே இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒன்றாவே இதை டிசைன் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விடவும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ED209 கார் நாம இதுவரைக்கும் பார்த்த டிரான்ஸ்ஃபார்மிங் வெஹிக்கிள்ஸ்ல உண்மையிலேயே ரொம்பவும் வித்தியாசமான ஒன்னா இந்த ED209 காரை சொல்லலாம். தன்னோட எல்லா பாகங்களையும் வேற ஒரு ஆங்கிள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டக்கூடிய இதோட டிசைனும் உண்மையிலேயே ஆச்சரியமான ஒன்னாதான் இருக்கு. வைல்ட் ஃபெனக் டிஃபெண்டர் பனி அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளை பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரக் வாகனத்தை சைஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி வித்தியாசமான முறையில உருவாக்கி இருக்காங்க. அதோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்களே பாருங்க. வியூவர் 3X ஒரு காரோட பேக் சைடு ட்ரம் மாதிரி உருவாக்கப்பட்ட இதை இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம டெம்பரரியா தங்குற மாதிரியான ஒரு இடம் மாதிரியும் யூஸ் பண்ண முடியும். உண்மையிலேயே இந்த காரும் ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். நாம பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புதுவிதமான முன்னேற்றத்தை சந்திக்கிறதோட நம்ம டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸையும் வித்தியாசமான ஒன்னாவே மாத்திட்டு வருது. அப்படி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பயன்பாட்டுக்கு வரக்கூடிய மிரளவைக்கும் அதிநவீனமான வாகனங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். டீப் ஃபிளைட் இதோட பேரை கேட்ட உடனே ஏதோ வானத்துல பறக்கக்கூடிய ஒண்ணுன்னு நினைச்சிட வேண்டாம். இதுல டீப்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுக்கு சூட் ஆகிற மாதிரி தண்ணிக்கடியில போகக்கூடியதுதான் இந்த டீப் ஃபிளைட். எப்படி மிலிட்டரியில சப்மரைனை யூஸ் பண்ணுவாங்களோ அதே விஷயத்த தனிநபர் ஒருவர் தண்ணிக்கடியில பயன்படுத்தி டிராவல் பண்ணா எப்படி இருக்கும் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கும். சோ அதுக்காகவே ஸ்பெஷலான ஒன்னா உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் இந்த டீப் ஃபிளைட். வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஏரோப்ளேன் மாதிரியே தெரிஞ்சாலும் உண்மையில ஒரு சப்மரைன் ஷிப்புக்கு உண்டான பேசிக் லெவல் டெக்னாலஜியை வச்சுதான் இதை உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அதிகபட்சமா 2 பேர் வரைக்கும் தண்ணிக்கடியில பயணிக்கக்கூடிய இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒன்னா தான் இருக்கும். இதுல 2 வகையான மாடல்ஸ் உருவாக்கி இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நாம இப்போ பாத்துட்டு இருக்கிறது. அதிகபட்சமா 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் மூழ்கி டிராவல் பண்ற மாதிரி உருவாக்கப்பட்ட இதோட பெயர் சூப்பர் ஃபால்கன். 5.9 மீட்டர் நீளம் 2.7 மீட்டர் அகலத்தோட 1.6 மீட்டர் உயரம் இருக்கிற மாதிரி டிசைன் செய்யப்பட்ட இது 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி பயணிக்கிறதோட அதிகபட்சமா 250 கிலோகிராம் வெயிட் இருக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா சத்தமே இல்லாம தண்ணிக்கடியில டிராவல் பண்ணக்கூடிய இதோட அடுத்த 2வது மாடல் பேரு தான் சூப்பர் ஃபால்கன் 3S. சேம் ஃபர்ஸ்ட் மாடல் மாதிரியே இருந்தாலும் அதை விடவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துதான் இது உருவாக்கி இருக்காங்க. இது மூலமா 100 மீட்டர் ஆழத்துக்கு கீழையும் டிராவல் பண்ண முடியுங்கிறதோட அதிகபட்சமா 325 கிலோ எடை இருக்கிற மாதிரி ரொம்ப ஹெவியான ஒன்னாவே இதை டிசைன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. என்னதான் வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பா இது இருந்தாலும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டால மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதால இது அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலையும் ஓட்டிட்டு போக முடியாதுங்கிறது தான் இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். நிசான் பிளேட் கிளைடர்
ரொம்ப காஸ்ட்லியான பல கார்களும் மற்ற வாகனங்களும் இன்னைக்கு ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அதுல இன்னைக்கு 80% வரைக்குமே திரவ எரிபொருள்னு சொல்லப்படக்கூடிய லிக்விட் ஃபியூவல்ஸ்ல தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு வருது. அதனால என்வரன்மெண்ட்டுக்கும் பொல்யூஷன் அதிகம்னு தான் சொல்லணும். சோ அந்த காரணத்தினால பெட்ரோல் டீசல்ல இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா மின்சாரத்துல இயங்கக்கூடிய வாகனங்களோட யூசேஜும் இப்ப அதிகமாகிட்டு வருது. அதுல முக்கியமான யூனிக்கான ஸ்டைலிஷான ஒரு மேனுபேக்சரிங் தான் இந்த நிசான் பிளேட் கிளைடர். ரொம்பவே டிஃப்ரெண்டான லுக்ல உருவாக்கப்பட்ட இந்த கார் ஃபியூச்சரிஸ்டிக்கா டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதோட ஃபுல்லா பேட்டரி பவர்ல மட்டுமே வேலை செய்யற மாதிரி இதை உருவாக்கி இருக்காங்க. ஏரோடைனமிக் ஷேப்ல ரொம்பவே வித்தியாசமான ஒன்னா உருவாக்கப்பட்ட இது கண்டிப்பா ஏர் பொல்யூஷன் இல்லாத ஒன்னா எதிர்காலத்துல எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒன்னாவே மாறுறதுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு. ஐகான் ஏர்கிராப்ட் அப்படிங்கிற அமெரிக்க கம்பெனியால உருவாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்போர்டேஷன் தான் இந்த ஐகான் ஏ5. வித்தியாசமான உருவத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அமெரிக்க விமானம் மோனோபிளேன் வகையை சேர்ந்தது. கார்பன் ஃபைபர் ஏர் ஃபிரேம், ரிட்ராக்டபிள் பில்டிங் கியர்னு நிறைய புதுவிதமான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உருவாக்கின இதை 2015 அறிமுகப்படுத்தியும் இருக்காங்க. 100 horsepower இருக்கக்கூடிய ரோட்டாக்ஸ் 912 இன்ஜினை கொண்டு வானத்துல பறக்கக்கூடிய இதோட ரெக்கைகள் ஃபோல்டபிளான ஒன்னாவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதிகபட்சமா 2 பேர் மட்டும் பறக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரியான செட்டிங்ஸோட பர்சனல் யூசேஜுக்காக மட்டுமே உருவாக்கி இருக்காங்க இந்த அபாரமான விமானத்தை இதோட மேனுபேக்சரர்ஸ். அதிகபட்சமா மணிக்கு 176 km வேகத்துல பறக்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட இந்த அதிநவீனமான ஏரோபிளான்ல ஒரு முறை ஃபியூவல் நிரப்பினா அதிகபட்சமா 790 km வரைக்கும் பறக்க முடியுமா. உண்மையிலேயே லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழ்றவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சொர்க்கம்னு சொல்லலாம் இந்த ஐகான் ஏ5 ஏர்கிராப்ட் விமானத்தை. ஃபிளைபோர்ட் ஏர் ஏரோப்ளேன் மூலமா இன்னைக்கு நம்மளால வானத்துல பறக்கிறதுங்கிறது சாத்தியமான ஒன்னாவே இருந்தாலும் பறவைகள் மாதிரி சிங்கிளா தனியா வானத்துல பறக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான டெக்னாலஜியும் இன்னைக்கு பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். தரையிலிருந்து மேலெழும்பி பறக்கக்கூடிய ஹோவர் போர்ட் மாதிரியான பறக்கும் வாகனங்களோட அடுத்த கட்ட கண்டுபிடிப்பு தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபிளைபோர்ட் ஏர். ஃபியூச்சரிஸ்டிக் மாடலா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இதுல காத்துல மிதந்தபடி நம்மளால வானத்திலையும் இப்போ பறக்க முடியும். கன்வென்ஷன் ஃபிளைபோர்ட்ங்கிற டிசைனை வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட இதை டிராபிக் பிரச்சனையை குறைச்சி எதிர்காலத்துல எல்லாருமே வானத்துல பறக்கிற மாதிரியான ஒன்னாவே உருவாக்கி இருக்காங்க. ஆனா 100 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடிய இதோட என்ஜினை வடிவமைக்கிறதுக்கு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்களாம் இதை கிரியேட் பண்ணவங்க. இப்போதைக்கு மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ந்து 6 மணி நேரம் பறக்கக்கூடிய இந்த ஃபிளையிங் போர்டை அடுத்ததா 200 கிலோமீட்டர் வேகத்திலையும் பறக்க வைக்கிற மாதிரி டிசைன் பண்ண போறதாவும் சொல்றாங்க இதை உருவாக்கின நபர்கள். ட்ரைக் ஸ்கேட்டிங் போர்டையும் ஸ்கூட்டரையும் சேர்த்து வச்சு உருவாக்கின மாதிரியான இதோட பெயர் தான் ட்ரைக். ரொம்பவும் வித்தியாசமான இந்த ட்ரைக் வெஹிக்கிள புதுவிதமான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஸ்கேட் போர்ட் மாதிரியான செல்ஃப் கண்ட்ரோலபிள் விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அற்புதமான வடிவத்துல டிசைன் பண்ணிருக்காங்க இதோட மேனுபேக்சரர்ஸ். 2 கைகளால் ஹேண்டில் பண்ணி 3 சக்கரங்கள்ல ஓடுற மாதிரியான இதை எல்லா விதமான இடங்களையும் டிஃப்ரெண்டான ஆங்கிள் வளைக்கிற மாதிரி பிளெக்சிபிளான ஒரு வாகனமாகவும் உருவாக்கவும் செஞ்சிருக்காங்க. இதுல 3CV கேம்பரிங் வெஹிக்கிள் சிஸ்டம்ங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறதால பெடல் எதுவுமே இல்லாமலேயே நம்ம கால்களோட சக்கரங்கள் பொருந்துற மாதிரி இந்த ட்ரைக் வாகனத்தை நம்மளால ஈஸியா எல்லா இடங்களையும் ஓட்டிட்டு போக முடியும். ஸ்கேட் போர்ட் யூஸ் பண்றவங்களை அட்ராக்ட் பண்ணி இந்த ட்ரைக் வண்டியை பயன்படுத்த வைக்கிறதுக்காகவே டிஃப்ரெண்டான மாடலா உருவாக்கி இருக்காங்க இதோட மேனுபேக்சரர்ஸ். அது மட்டும் இல்லாம 13-15 கிலோ வரைக்கும் எடை இருக்கிற மாதிரியே டிசைன் பண்ணப்பட்ட இது மின்சாரத்துல மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு வாகனம். அதனால இந்த வண்டியை யூஸ் பண்றது மூலமா பொல்யூஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுங்கிறதோட ஒரு தடவை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டா அப் டு 40 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இதுல நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு இதோட ஸ்டார்டிங் பிரைஸே $1,100 இருந்து தான் ஆரம்பிக்குங்கிறதால காஸ்ட்லியான ஒண்ணுதான் இந்த வித்தியாசமான வண்டி. போர்ச்சி 996 ஹோவர்போர்ட் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பெல் அண்ட் பெல் ஸ்டுடியோங்கிற ஒரு கம்பெனியால உருவாக்கப்பட்ட கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தான் இந்த ஹோவர்போர்ட். பொதுவா இந்த கம்பெனியோட முக்கியமான வேலையே வழக்கத்துக்கு மாறான அன்யூஷுவலான வாகனங்களையும் பர்னிச்சர்களையும் உருவாக்குறது தான். அதுல ஒரு டிஃப்ரெண்டான கிரியேஷன் தான் சோஃபாவையும் காரோட ஃப்ரண்ட் எண்டையும் கலந்து உருவாக்கின இந்த போர்ச் 996 ஹோவர்போர்ட். இதே மாதிரி வடிவங்கள்ல அவங்க இதுக்கு முன்னாடி பல சோஃபாக்கள் மற்றும் பர்னிச்சர்ஸ் உருவாக்கி இருந்தாலும் மூவிங் கெபாசிட்டியோட இருக்கிற கார் மாதிரியான ஒன்னா உருவாக்கின முதல் டெக்னாலஜி தான் இந்த 996 ஹோவர்போர்ட். கிச்சன்ல இருந்து பாத்ரூம், பாத்ரூம்ல இருந்து ஹால் அப்படின்னு வீட்டோட எல்லா இடங்கள்லயும் இதை வச்சு சறுக்கி விளையாடுற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒன்னாவே இதை உருவாக்கியும் இருக்காங்க இந்த பெல் அண்ட் பெல் ஸ்டுடியோ கம்பெனி. மனித குலத்திலே விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சம் சந்திரனுக்கு ராக்கெட்டில் அதாவது சந்திரனுக்கு காலடி எடுத்து வைத்தது என்று கூறுவார்கள். உண்மையில் இப்பொழுதெல்லாம் வேற்று கிரகங்களுக்கு வந்து ராக்கெட்டுகள் செய்மதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இவற்றிலே வந்து பலர் வந்து தங்களுடைய முதலீடுகளை அளவுக்கு அதிகமாக இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக எலான் மஸ்க் எல்லோருக்குமே தெரியும், அவருடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் என்கின்ற அந்த ராக்கெட் தொழில்நுட்ப விஞ்ஞானம் வந்து இன்று
பல்வேறு விதங்களிலே உலகை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய, இப்பொழுது செவ்வாய் கிரகத்திலே மனிதர்கள் வசிக்கக்கூடிய அளவுக்கு அங்கு காலநிலைகள் அல்லது இடம் இருக்கிறதா என்கின்ற தேடும் அளவுக்கு கூட எலன் மஸ்கினுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை வந்து அறிமுகப்படுத்தி அல்லது அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது உலகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அல்லது தொழில்நுட்பத்தின் உச்சத்தை நாங்கள் உணரக்கூடிய வகையிலே பல ராக்கெட்டுகள் வந்து பல நாடுகளினால் பல விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான ஆச்சரியமான விடயங்களை தாங்கி வரக்கூடிய அந்த ராக்கெட்டுகள் பற்றிய விடயங்கள் அடங்கிய காணொலியை தான் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், இணைந்து கொள்ளலாம். ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் ராக்கெட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ராக்கெட்ங்கிறது விண்கலத்தை எடுத்துக்கிட்டு போய் விண்வெளியில விடக்கூடிய ஒரு வண்டி. இதுல ஸ்பேஸ் கிராஃப்ட்ங்கிற விண்கலம் தான் விண்வெளியிலையும் நிலா மாதிரியான மற்ற கிரகங்கள்லையும் கோள்கள்லையும் தான் சேகரிக்கக்கூடிய விஷயங்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறதோட புதுவிதமான கண்டுபிடிப்புகளையும் பூமியில இருக்கிற நமக்கு தெரியப்படுத்தக்கூடியது. ஆனா இத வான்வெளிக்கு கூட்டிட்டு போற ராக்கெட் கிட்டத்தட்ட தீபாவளி ராக்கெட் மாதிரி தன்னோட வேலை முடிஞ்சதுமே பயனற்ற விண்வெளி குப்பைகள்ல ஒன்னாவே மாறிடும். ஆனா இந்த நிலைமையை மாத்திர மாதிரி ரீயூசபிள் ராக்கெட் ரிட்டர்னிங் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு அடுத்த கட்ட அசுரத்தனமான அறிவியல் வளர்ச்சிக்கு மாற ஆரம்பிச்சிடுச்சு பூமியில இருக்கக்கூடிய நம்ம விஞ்ஞான உலகம். அப்படி அறிவியலையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போன அதிநவீனமான ராக்கெட்டுகள் மற்றும் விண்கலங்கள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். ட்ரீம் சேசர் அமெரிக்காவோட அட்வான்ஸ்டான டெக்னாலஜியில் உருவானது தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரீம் சேசர்ங்கிற ஸ்பேஸ் பிளான். ரீயூசபிளா தயாரிக்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பயன்படுத்தி விண்வெளியில தேவைப்படக்கூடிய கார்கோ பேலோட்ஸை ஈஸியா கேரி பண்ணிட்டு போக முடியும். சைரா நெவேடா கார்பரேஷனால் உருவாக்கப்பட்ட இந்த விண்கலத்தை பூமியோட குறைந்த சுற்றுவட்ட பாதையிலிருந்து மனிதர்களையும் கார்கோ பொருட்களையும் குறிப்பிட்ட டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. குறிப்பா விண்வெளியில செயல்பட்டு வரக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஆஸ்ட்ரோநாட்ஸ் ரீச் பண்றதுக்காக தான் இது உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. எல்லா ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரியுமே ராக்கெட்ல வெர்டிக்கல் ஆங்கிள் இதை லான்ச் பண்ண முடியுங்கிறது மட்டும் இல்லாம நார்மலான பிளேன் மாதிரி ஹாரிசான்டல் ஆங்கிள்லயும் இது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. குறிப்பா கார்கோ ஏர்கிராஃப்ட், பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்னு இதை ரெண்டு விதமா உருவாக்கி இருக்காங்க. இதோட கார்கோ வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 5.5 டன் வரைக்குமான விண்வெளியில ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் தேவையான கார்கோ பொருட்களை இந்த ட்ரீம் சேசரால கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இதோட க்ரூ வெர்ஷன் மூலமா 2-7 ஆஸ்ட்ரோநாட்ஸ் வரைக்கும் இதுல தாராளமா டிராவல் பண்ண முடியும். திரும்ப திரும்ப பயன்படுத்துற மாதிரி ரீயூசபிளா டிசைன் பண்ணப்பட்ட இதோட கார்கோ வெர்ஷனை அதிகபட்சமா 15 தடவை பயன்படுத்த முடியுங்கிறதோட க்ரூ வெர்ஷன் ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 25 தடவைக்கும் மேல பயன்படுத்துற மாதிரி இது உருவாக்கி இருக்காங்க. 2016 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் டெலிவரி பண்றதுக்காக இது அமெரிக்காவோட நாசா முத தடவையா உபயோகப்படுத்தி இருக்கு. ஃபால்கன் 9 இந்த ராக்கெட் தான் இந்த பூமியிலேயே முதல் முறையாக தயாரிக்கப்பட்ட ரீயூசபிள் டைப் ராக்கெட். பிசினஸ் மேக்னட்டன் இண்டஸ்ட்ரியல் டிசைனரான எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட இது அறிவியலோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக ஸ்பேஸ் டிராவல்ங்கிற விஷயத்தையே ரொம்ப சாதாரணமான ஒன்றா மாத்திர முயற்சியில் தயாரிக்கப்பட்டது. குறிப்பா செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பி அங்க காலனைஸ் பண்றதுக்காகவே ரொம்ப பெரிய ப்ராசஸோட ஒரு அட்வான்ஸ்டான மேனுஃபேக்சரிங் தான் இந்த ஃபால்கன் 9. ரீயூசபிள் டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட இந்த ராக்கெட்டால பூமியிலிருந்து விண்வெளிக்கு போறது மட்டும் இல்லாம விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பி வரவும் முடியும். கிட்டத்தட்ட பல வருஷ முயற்சிகள் மூலமாகவும் தோல்விகள் இருந்து தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க இது உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. 2015 டிசம்பர் அன்னைக்கு முதமுறையா பரிசோதிக்கப்பட்ட இந்த ஃபால்கன் 9 வெற்றிகரமான முறையில வானத்தை நோக்கி ஏவப்பட்டது மட்டும் இல்லாம வெர்டிகல் லேண்டிங் முறையில ரிட்டர்ன் ஆகியும் இருக்கு. எதிர்கால ராக்கெட் தொழில்நுட்பத்தோட நம்பகத்தன்மையான ஒரு கண்டுபிடிப்பா கண்டிப்பா இந்த ஃபால்கன் 9 குறிப்பிடலாம். பட் என்ஜின் ஃபோர்ஸ் ஹைட் அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் லோ லெவல்ல ஒரு பரிசோதனைக்கான ஒன்றா மட்டுமே இது தயாரிக்கப்பட்டதால செவ்வாய் கிரகத்தை நோக்கிய விண்வெளி பயணத்துக்கு இன்னும் ஹெவியான ராக்கெட் வேணுங்கிறதுக்காக ஃபால்கன் 9 ஹெவி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ராக்கெட்டையும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இப்போ உருவாக்கிட்டு வராங்க. காருக்குள்ள ஒரு டம்மியான மனுஷனை வச்சு அதை ஃபால்கன் 9 ஹெவியோட பெர்ஃபெக்டா செட் பண்ணி விண்வெளிக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க சமீபத்தில் அதோட விஞ்ஞானிகள். ஃபைனலி அந்த சோதனையும் வெற்றி அடைஞ்சு அந்த ராக்கெட்டும் பூமியோட குறிப்பிட்ட இடத்துல லேண்டிங் ஆனது மட்டும் இல்லாம வெற்றிகரமான முறையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ரிட்டர்ன் ஆகியிருக்கு. இப்படி ஸ்பேஸ் எக்ஸோட அடுத்தடுத்த ஆராய்ச்சிகள் வெற்றி அடைஞ்சுகிட்டே வரதால மார்ஸுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய மனுஷனோட கனவும் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்லயே நனவாகிடுன்னே சொல்லலாம். டிராகன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால தயாரிக்கப்பட்ட இன்னொரு ரீயூசபிள் ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜி தான் இந்த டிராகன். இதுதான் மனிதர்களை விண்வெளிக்கு கூட்டிட்டு போற ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்டாகவும் இருக்கிறதோட மனிதர்களை பூமியிலிருந்து விண்வெளிக்கும் விண்வெளியிலிருந்து பூமிக்கு கொண்டு வர மாதிரி உருவாக்கப்படவும் இருக்கு. எர்த்தோட ஆர்பிட் ரேஞ்சில இருந்து ஏறத்தால 7 ஆஸ்ட்ரோநாட்ஸ் வரைக்கும் கேரி பண்ணி விண்வெளியிலையும் விண்வெளியை தாண்டியும் டிராவல் பண்ற மாதிரி உருவாக்கப்பட இருக்கக்கூடிய இதோட ஒரிஜினல் வெர்ஷன் இன்னமும் டெவலப்மெண்ட் ப்ராசஸிங்ல தான் இருந்துட்டு வருது. ஆனா இதோட டெஸ்டிங் வெர்ஷனான டிராகன் 2 மாதிரியான பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா இப்போ விண்வெளிக்கு அனுப்பிட்டு வராங்க.
சரி நேர்களை, நாங்கள் இன்று தினம் இந்த வெள்ளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர காத்திருக்கோம். இன்று கூட சுவாரஸ்யமான தொழில்நுட்ப தகவல்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது போல அடுத்தடுத்த வெள்ளை நுட்பம் நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவாரஸ்யங்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேர்களே. டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.